செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கூலி தொழிலாளர்கள் சமையல் செய்யும் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் இருவர் படுகாயம் அடைந்தனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சிலாவட்டம் பகுதியில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிகக் கழகம் கிடங்கு புதியதாக வந்து கட்டப்பட்டு வருகிறது. இப்பணி வந்து கடந்த 6 மாத காலமாக வந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக வந்து சுமார் வந்து 30 மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வந்து இப்பகுதியில் வந்து வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பணிகள் வந்து தற்பொழுது வந்து 60% மேல் வந்து பணிகள் முடிவற்ற உள்ள நிலையில் இங்கு பணிபுரியும் கூலி தொழிலாளர்கள் வந்து இன்று காலை வந்து சமையல் செய்து கொண்டிருந்த பொழுது கேஸ் சிலிண்டர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பரிமலா மற்றும் முத்துக்குமார் ஆகிய இருவரும் வந்து தீக்காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக தீக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து தீக்காயம் அடைந்த இருவரையும் வந்து மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்பொழுது வந்து அவர்கள் இருவரும் வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து வந்து மதுராந்தக போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.